உயர்கல்வி நிறுவனங்களில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் பருவநிலை மாற்றம், சுகாதார பிரச்சினைகள் மற்றும் மனித சமுதாயம் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். தில்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் வைர விழாவை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்திய கல்வி நிறுவனங்கள் உலகின் சிறந்த நிறுவனங்களுடன் போட்டியிடும் அளவுக்கு சிறந்து விளங்க வேண்டுமென்றால் நாடு எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வகுத்து சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்க வேண்டும் என்று கூறினார். சமுதாய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுவதில் கவனம் செலுத்தும் ஆராய்ச்சி மேம்பாட்டு திட்டங்களில் அதிக முதலீடுகள் தேவை என்று கூறிய அவர், தனியார் துறையினர் கல்வித்துறையினருடன் இணைந்து இத்தகைய திட்டங்களை கண்டறிந்து அவற்றுக்கு தாராளமாக நிதி வழங்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார். உயர்கல்வி நிறுவனங்கள் ஒரு வட்டத்திற்குள் செயல்படாமல் தொழில்துறையினருடன் கூட்டுறவு ஏற்படுத்திக் கொண்டு நவீன தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டுமென்றும், விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதுடன் ஊட்டச்சத்து புரதம் நிறைந்த உணவுகளை உற்பத்தி செய்வதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்றும் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டார். Research at IITs and other higher education institutions must be relevant to society and focus on finding solutions to various problems faced by mankind, from climate change to health issue. The need of the hour is to impart quality education, convert this vast pool of educational manpower into highly skilled workforce in புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பது இந்தியாவை உலக கல்வி மையமாக மேம்படுத்தும் என்றும், உலக அளவில் புகழ்பெற்ற 500 கல்வி நிறுவனங்களில் இந்தியாவைச் சேர்ந்த 8 நிறுவனங்கள் மட்டுமே இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி சாதனை படைத்துள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படும் தரவரிசை பட்டியலை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று வெளியிடுகிறார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.